ஹாய், ஐ மதன் ஃப்ரம் பிப்ஸ் அண்ட் காமன் ஸ்டூடெண்ட். ஸோ நீங்கள் பேசக்கூட டாபிக் வந்து இந்த டாப்பிக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ ஏன் இந்த டாபிக் நான் பேசுகிறேன்னா, சில பேர் சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ மாடலிங் பற்றி பேசுங்க சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த டாபிக் நான் பேச போகிறேன். ஸோ இந்த டாப்பிக்கில் என்னென்ன சொல்ல போகிறேன், இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனான டாபிக், வந்து எபிசோட் ஒன் கூட வச்சுக்கலாம். ஸோ வீக் வீக்காக நான் வந்து எபிசோட் டூ த்ரீ அப்படி போயிட்டுருக்கும். இந்த எபிசோட் ஒன்ல வந்து என்ன பார்க்க போகிறேன், இன்ட்ரடக்ஷன். ஸோ மாடலிங் வந்து என்னென்ன பண்ணும், ஸோ மாடல் ஆகிறவங்க வந்து என்னென்ன வந்து லேர்ன் பண்ணணும், ஸோ எப்படி எப்படி அவங்க வந்து கேரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ அவங்க கேரியர் வந்து குட்டா பேடா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அவங்க கேரியர் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க சேலரி, ஸோ அவன் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு வந்து டிகிரி முடிச்சு போகும்போது எனக்கு 12,000 சேலரி இருக்கும். ஸோ அப்படி மாடலிங் வந்து அப்படி இருக்கா? ஸோ அவங்க வந்து ஒரு ஒன் இயர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும் அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய சேலரி வரப்போகுது அப்படின்லாம் பண்ண போகிறோம். ஸோ நான் சேலரி, அவங்க சேலரி வந்து ஸ்டார்டிங் சேலரி பார்க்கும்போதே ஐ இம்ப்ரெஸ்டு. ஸோ நான் கவர்மெண்ட் மாடலிங் எடுத்துருக்கலாம் போல அப்படின்னு திங்க் பண்ணேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த சேனல் வந்து ஷுவராக 100% வந்து இது வந்து மாடலிங் பண்ணுறவங்க மட்டும்தான் போய் சேரணும். ஏன்னா வந்து இந்த மாடலிங் பண்ண முழுக்க முழுக்க மாடலிங் பண்ணுறது மட்டும் நான் பேசுகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மித்தவங்களும் பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். வீடியோ ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கு பெல் ஐக்கனை வந்து டேப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும், டெய்லியும் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மாடலிங்னு என்ன? ஸோ நம்ம ஏஜில், ஸோ 18, 20, ஸோ 17 அந்த ஏஜில் இருக்கவங்க வந்து மாடலிங் வந்து எப்படி பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க, ஸோ எப்படி வந்து அவங்க அட்ராக்டிவாக அப்படின்னு பார்த்தா, ஸோ டிவி ஷோவில் பார்த்து அட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நிறைய விளம்பரத்தில் வந்து மாடலிங் வந்து வருவாங்க. ஸோ ஃபிட்டாக, ஸோ ஹைட்டாக, ஹேஸ்டில் வச்சுட்டு, ஸோ பேர்டை வச்சுட்டு வருவாங்க. இப்படி இருக்கும்போது அதில் தான் அட்ராக்ட் ஃபஸ்ட் ஆகிறோம். அப்படி ஆகும்போது ஸோ நம்மளால் அதை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் ஷோராக முடியும். ஏன்னா இது வந்து நம்ம ஃபிசிக்கலை வந்து நம்ம டெவலப் பண்ணவே போதும் மாடலாக வந்து க்ரியேட் ஆக முடியும். ஸோ இது வந்து நான் சொன்னது கிடையாது, ஸோ சில சில பெரிய ஒரு மாடல் வந்து சொன்னது. அப்படி இருக்கும்போது மாடலிங் தேவையான விஷயம் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹைட் வந்து 6 feet இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தா விக்ரம் சார் இருக்கார், ஸோ விராட் கோலி சார் இருக்கார், அவங்களாம் வந்து 6 feet கிடையாது அப்படின்னு கேட்டால், ஸோ நம்ம ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டியாக இருந்து மாடலிங் போகிறது வேறு, ஸோ நம்ம ஓன் லெக்லேருந்து மாடலிங் போகிறதுக்கு 6 feet வந்து அவசியம் தேவை. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேண்ட் ஃபிங்கர், அப்புறம் லெக் ஃபிங்கர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கேட்கும்போது ஷாக்காக தான் இருக்குது, இவ்வளோ குவாலிட்டி குவாலிட்டி வந்து எதிர்பார்க்குறாங்களா ஸோ ஒரு மாடலிங் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கம்பெனி பிஎஸ்சி கம்பெனி செஞ்சு படித்து போயிடலாம்னு தான் தோணுது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ எல்லா ஃபிங்கர்ஸும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஸோ எல்லாருமே ஃபிட்டாக இருக்கணும், ஸோ 6 inch to 15 inch வந்து அவங்க ஹிப் வந்து சைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அட்வர்டைஸ் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கான டெஸ்ட்டும் அப்படி தான் வைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்னென்னா, நம்ம ஃபிசிக் பாடி, ஸோ நம்மளோட அப்பியரன்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ண அப்படின்னு பார்த்தா, ஸோ நம்ம அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப க்ரூமிங்காக இருக்கணும். ஸோ எந்த இடத்துலையும் பிம்பிள்ஸ் ஆன வந்து மார்க் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு நோட் பாயிண்ட்டே தெரியும், ஸோ நான் வந்து இந்த மாடலிங் செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு பிம்பிள்ஸ் மார்க் வந்து இருக்கவே கூடாது. அப்புறம் பியர்டு வந்து கரெக்டாக வச்சுக்கணும், ஹேர்ஸ்டைல் வந்து அவங்க சொல்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ நம்ம ஸோ ஹேர் வந்து ஃபாலோ ஆகக்கூடாது. எத்தனையோ ஒரு கான்ட்ரவர்சியில் தாண்டி தான் மாடலிங் போய் செய்கிறாங்க. ஸோ நம்ம வந்து டிவியில் பார்த்துருப்போம், ஸோ மாடலிங் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு, அந்த மாடலிங் போய் பார்த்தாவே தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் அ மென்னாக வந்து ஒரு கஷ்டப்படாமல் வந்திருக்கலாம், ஒரு ஃபீமேலாக வந்து மாடலிங் ஃபீல்டில் ரொம்ப ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ யாருனால கஷ்டம்னு உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ செகண்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம், இவங்களோட சேலரி. ஸோ சேலரி வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், அதான் வந்து ரொம்ப ரொம்பவே ஷாக்கிங்கான நியூஸாக இருக்குது. ஸோ சேலரி பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னொரு டாபிக் நான் பேசிடுறேன், டைப் ஆஃப் அ மாடல்ஸ். ஸோ டைப் ஆஃப் அ மாடல் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயம் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மாடலில் வந்து இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா மாடலில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாடல் மட்டும் தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ கம்ப்யூட்டர் மாடல் இருக்காங்க, விஷுவல் மாடல் இருக்காங்க, ஸோ விஷுவல் மேத்தமெட்டிக்ஸ் மாடல் இருக்காங்க, சயின்டிஃபிக் மாடல்ஸ் இருக்காங்க. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு ரீசன் சொல்லணும், இந்த வீடியோ ஃபுல்லாக வேணும். ஸோ நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். சயின்டிஃபிக் மாடல்னால் என்னென்னா, ஸோ நம்ம வந்து எவ்வளோ விஷயம் கற்றுருப்போம், ஸோ எவ்வளோ விஷயம் வந்து நம்ம லேர்ன் பண்ணிருப்போம், அதெல்லாம் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக, ஸோ ஒரு அறிவுபூர்வமாக கொண்டு போய் சேர்க்குறவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்கவங்க மட்டும்தான் சயின்டிஃபிக் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் மாடல்னால் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரதெல்லாம் கம்ப்யூட்டர் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ விஷுவல் மேத்தமெட்டிக்ஸ்னால் நம்ம ஃபேஸை வந்து ஷேப் மாற்றி, ஸோ ஒரு டைப் ஆஃப் அனிமல்ஸ் அந்த டைப்பில் கொண்டு போனால் அது வந்து மேத்தமெட்டிக்கல் மாடல். ஸோ அதுக்கு வந்து சில ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விஷுவல் மாடல். ஸோ விஷுவல் மாடல் என்ன, அவதாரில் வர ஒரு விஷுவல் தான், அதே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொண்டு வந்து அதான் விஷுவல் மாடல்னு சொல்லுவாங்க. சரி, 4 types ஆஃப் மாடல்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க மாடலிங் வந்து இதை வந்து தெரிஞ்சு வச்சுங்க, ஏன்னா உங்கள் இன்டர்வியூவில் வந்து இது கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிங்க. தேர்டு வந்து நம்ம வந்து இந்த பேட் ஜாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாடலிங் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பேட் ஜாப் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து உண்மையாக போய் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கலாம். ஸோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்து வேலைக்கு போனவங்க வந்து மாடலிங் வந்து உண்மையாக இல்லை போய் அப்படின்னு கேட்டால், ஸோ பிடிக்குமா பிடிக்காது அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து பிடிக்காது தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாடலிங் ஃபீல் இருந்து பார்த்தாலே தெரியும் அந்த மாடலிங்கோட எஃபெக்ட் என்ன, ஸோ அவங்க போடுற ஒரு ஃபுல் எஃபெக்ட் என்ன அப்படின்னு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது மாடலிங் இஸ் அ கிரேட் ஜாப். ஸோ மாடலிங் வந்து நம்ம உள்ளே போய் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆனவே போதும், நமக்கு வேறு லெவலில் ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கும், ஸோ நம்ம டாப்புக்கு பீக்கு போயிடும். ஸோ மாடலிங்கிறது இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே தேவையான ஒரு கோர்ஸ் தான்.
ஸோ படிங்க. ஸோ ஸ்டடி மட்டும் இம்பார்ட்டன் கிடையாது, நம்ம அப்பியரன்ஸ் ஷோ பண்ணி ஸோ நம்மளை டேலண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல மாடலிங் வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேட் திங்க் வந்து நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு விதமே நம்ம பார்க்குற ஒரு திங்கிங் ஸோ பார்க்குற வியூவில் தான் இருக்குது. அதான் வந்து நானும் சொல்லிக்கிறேன், எனக்கும் மாடலிங் ரொம்ப பிடிக்கும், பட் இருந்தாலும் எனக்கு ஸ்டடிஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் வந்து பிஎஸ்சி கமிஷன் படிச்சிட்டேன். இந்த இதெல்லாம் நோட் பண்ணிக்காதீங்க, நான் சொன்ன பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்ன, சேலரி. ஸோ அதான் லாஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா சேலரி தான். ஸோ நீங்கள் ஒரு மாடல் ஃபீல்டுக்கும் நீங்கள் போயிட்டாவே, ஸோ ஒரு சின்ன ஒரு கான்செப்டாக இருக்கட்டும், ஸோ பெரிய கான்செப்டாக இருக்கட்டும், ஸோ கார் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ எவ்வளோ சேலரி கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ஒரு கெஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 10,000 ஒரு 20,000 கொடுப்பாங்க தான் நான் போய் கூகுளில் சர்ச் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து என்ன என்ன ஷாக்கிங்காக நியூஸ் கிடச்சிதுன்னா, ஷோராக வந்து 45,000 தராங்க மாடலிங் மட்டும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து 45,000 தராங்க ஷோராக 45,000. இது எனக்கு கேட்கும்போது நான் ஏன் எகைன்னு சொல்கிறேன்னா, 3 இயர்ஸ் படித்து நாங்கள் சேலரி வாங்கினா கூட 12-15 ஸ்டார்டிங் சேலரி அப்படி தான் இருக்கும். ஸோ அது எங்களுக்கு போதும், அது ஒரு பெரிய பெனிஃபிட். வேலை கிடச்சா போதும் தான் இந்த ஜென்ரேஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு 17 வயசு பையன் வந்து அவங்களோட சேலரி வந்து 45,000. ஸோ நினச்சி பாருங்கள் அவனோட ஸ்டேட்டஸ் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதிலேயே தெரிஞ்சிருக்கும் மாடலிங் வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு. ஸோ மாடலிங் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸோ ஸ்டாப் பண்ணவே உங்களோட அப்பியன்ஸ் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து எபிசோட் 1 தான், இன்னும் போக அடுத்தடுத்து நான் சொல்லிகிட்டே இருவேன். ஸோ நிறைய விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ ஷேர் பண்ண மாடலிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ண நிறைய விஷயம் இருக்குது. இந்த வீடியோ கேட்டவங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் 40 டெய்லி விஷயம் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீக் வந்து எபிசோட் 2 வரும், அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டா தான் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எனிவே பாய். இன்றைக்கி வந்து வீடியோ முடிஞ்சது, அவ்வளோதான். ரொம்ப லாங்காக எழுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. எனிவே பரவாயில்ல, ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டோம் நம்ம, அவ்வளோதான் போதும். ஸோ தேங்க்யூ, ஜெய்ஹிந்த், லவ் யூ ஆல், பை பை.